வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தமிழ் பூமி ஃபுல் ஸ்டாக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் என்னோட எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சது, அந்த ஃப்ரீ டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், ஃபுல் ஸ்டாக் ஒரு டெவலப்பர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆறுமுகம் ஃபார் ஹேவிங் பார்த்திக் ஆன் போர்ட் ஃபர்ஸ்ட் ஆஸ் அ ட்ரைனர். ஸோ இனிஷியல் நாங்களும் உங்களை மாதிரி தான் இதேமாரி ஒரு டெமோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணாங்க, ஒரு ஓப்பன் மைண்டடாக நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட்டு பைத்தானோட ஒன் மந்த்க்கு வந்து ஃபுல்லாக ஒரு ட்ரெயின் அப் பண்ணார். ஸோ சின்ன சின்ன ஸ்கிரிப்ட்ஸ் எழுத சொல்லி கொடுப்பார், டாஸ்க் கொடுப்பாரு, அதை அப்படியே ஃப்ளோவாக பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் HTML இது CSS ஜாவா ஸ்கிரிப்ட்டு. ஸோ இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணார். ஏன்னா HTML CSS வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ட்ரெயின் பண்ண சொன்னார். ஸோ இதில் இடையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்ததுனால HTML அவரே வந்து வாலண்டியராக எங்களுக்கு டைம் எடுத்து சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா ஷெட்யூல் உங்களோட கிளாஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா HTML இருக்காது, பட் அவர் வந்து எங்களுக்காக வந்து பண்ண என்ன பண்ணாருனாக்கா HTML வந்து தனியாக டைம் அலாட் பண்ணி பண்ணார். அவரோட ரெகுலர் கிளாஸஸ் எல்லாமே எங்களுக்காக ஸ்பெஷலாகவே பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து டெவலப் பண்ணேன். ஸோ இனிஷியலாக டெவலப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக இருக்கும், இந்த விஜுவல் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அவரோட கைடன்ஸில் CSS அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே பண்ணேன். இது ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண சிம்பிள் கால்குலேட்டர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இது பண்ண, அதோட இம்ப்ரூவைஸ்ட் வெர்ஷன் பண்ணேன். ஸோ இது என்னோடய ப்ராக்ரஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு HTML டெவலப் பண்ணி அதில் ஒரு JavaScript ஃபங்க்ஷன் ஆட் பண்ணி ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் பண்ணுறது, ஒரு பட்டன் வச்சு அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் மல்டிபிள் டிவிஷன் இருந்து அதை அப்படியே அடுத்த லெவலில் என்ன பண்ணலாம்னா CSS யூஸ் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், இந்த விஜுவல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே எப்படி இதை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோவர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே அந்த CSSல வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களோட ப்ராக்ரஸ் வந்து எங்கள் டீம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேட்ச்ல இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணார்னாக்கா எங்களுக்கு 20 days கோடிங் சேலஞ்ச் கொடுத்தாரு. ஸோ ஏதாவது ஒரு சைட்டை வந்து சாம்பிளாக கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி அதை ஒன்று அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம், இல்லையா நீங்களோட அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் இதை பண்ணலாம். ஸோ அதுவுமே எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு HTML யூஸ் பண்ணி வெறும் ஒரு UI மட்டும் இருக்கும், சாரி ஒரு நேவ் பார் மாதிரி மட்டும் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்னோட கோட்ஸ் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது. ஸோ இது ஜஸ்ட் வெறும் இந்த டாப் நேவ் பார் மட்டும்தான் இருக்கும் இந்த பேஜில். ஸோ அடுத்து என்ன பண்ணாருன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் லைக் பட்டன் டாகிள் பண்ணால் நேவ் பார் போகிறது அந்த மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் மீஸ் உங்களுக்கு டாஸ்க் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு HTML, ஸோ அடுத்து HTMLல கொஞ்சம் CSS, கொஞ்சம் JavaScript, அடுத்து அப்படியே கிராஜுவலாக போனதுனால என்ன இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4th-5th day அப்புறம் நமக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ இல்லை ஒரு யூடியூபர் வீடியோ ரெஃபர் கொடுத்தாருனா கூட அதை பார்த்தாக்க நம்ம நீங்கள் அந்த ஃபுல் கோடிங்கில் நீங்கள் பார்க்கறதுல நீங்களாவே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அதில் ரெஃபரன்ஸில் அதை பேஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ண அது இவ்வளோதான் இருக்கும் அந்த பேஜில். ஸோ அடுத்த இதில் தான் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக உங்களுக்கு வந்து மற்றது எல்லாமே ஒரு ப்ராப்பர் வெப்சைட்க்கு எப்படி போகுமோ அதுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆகும். ஸோ இது வந்து 3rd day பண்ண ப்ராஜெக்ட். ஸோ இது நான் எல்லாம் காமிச்சுனா உங்களுக்கு டைம் ஆகிடும். ஸோ நான் லாஸ்ட்டாக நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 days முன்னாடி என்னோட ஓன் டொமைன் வாங்கி ஒரு கிளவுட் சர்வர் டிஜிட்டல் ஓஷனில் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ப்ராஜெக்டாக நான் நினச்சதை நான் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் டெமோ காட்டுறேன். சரி, ஸோ என்னோட டொமைன் வந்து arunmadhu.com. ஸோ இதில் வந்து நான் அந்த என்னோட ப்ராஜெக்டை நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டெமோ வீடியோ கொடுத்தாரு, அதை பேஸ் பண்ணி அதில் இருந்ததை பேஸ் பண்ணி நான் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், இந்த இதில் பண்ணியிருக்கேன். இது வித்தின் 20 days நான் இந்த இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இது எங்களோட ஹார்ட் ஒர்க்கு தாண்டி கார்த்திகோட மோட்டிவேஷன் ஸோ இதில் இருக்குது. ஸோ ஸோ ஹோப் நீங்களும் ஜாயின் பண்ணி எங்களை மாதிரி ஒரு டெவலப்பராக வரலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஷின்ஸ் இருந்துன்னா கேளுங்க. ஸோ இந்த என்னோட ஜேர்னியில் எப்படி நான் என்னதாக இருந்து ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லுங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஈஸி இருக்கும். யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? ஒரு சின்ன கொஸ்டின். ஸோ கோர்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு பைத்தான்லாம் தெரியுமா இல்லை எப்படி? பைத்தான் வந்து எனக்கு ஜஸ்ட் எனக்கு எப்படின்னா சிஷார் போகிறதுக்கு நான் பண்ணியிருக்கேன். பைத்தானும் சும்மா நான் என்ன சொல்றேன்னா ஒரு ப்ராப்பர் டெவலப்பர்லாம் கிடையாது, பட் என்னோட மைண்ட்ல ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு கூகுள் பண்ணி என்னால் பண்ண முடியும். ஒரு ஐடியா நான் ஏதாவது பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஸ்கிரிப்ட் எழுதணும், என்னோட ஜாப் இன்டர்வியூக்கு தேவைப்படுதுன்னு ட்ரை பண்ணனா கூட மேபி ஒரு 1 month-2 months ஆயிருக்கும். பட் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் கார்த்திக்
கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி எல்லாமே ப்ராப்பரா பண்ணணும்ன்றது எனக்கு ஐடியா கிடைச்சது. ஸோ இப்போ என்னால ஒரு ஒரு லாஸ்ட் டைம் ஒரு 2-3 மந்த்ஸ்ல நான் பண்ணிருப்பேன். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மேபி 1 வீக்ல நான் அந்த ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும். நான் பேசிக்கா தான் இருந்தது, நான் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமர்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் பேசிக் என்ன எப்படி ஒரு மைண்ட்ல ஒரு நமக்கு ஐடியா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை எப்படி நமக்கு பண்ணா நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி நம்ம பண்ணா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே சோர்ஸ் கோட் இருக்கும். அதை எடுத்து நீங்க உங்க கோட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றங்கிறது உங்க ஐடியா பொறுத்து தான் இல்லையா. ஸோ சூப்பர் சூப்பர் இன்னும் ஒன்னு ஸோ இப்போ வந்து சப்போஸ் கோடிங்னா பயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால இந்த கோர்ஸ் படிச்சா அவங்களால கோடிங் கத்துக்க முடியுமா? அட்லீஸ்ட் தாராளமா கத்துக்கலாம். அவங்களுக்கு என்ன ஒண்ணு அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சப்போஸ் எனக்கு சுத்தமா கோடிங் எதுவுமே இல்ல, கோடிங் எதுவுமே கிடையாது. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்க இப்பதான் ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கோடிங்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் வந்து அவைலபிள். நீங்க வந்து யூடியூப்ல போனாலோ இல்லோ கூகுள் போனீங்கனாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிசோர்ஸ் இருக்கும். இப்ப நம்ம இந்த மவுஸ் ஹோவர் போனோம்னாக்கா இதுல எப்படி இந்த சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா. ஸோ இதுக்கு இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 சாம்பிள் கோட்ஸ் இருக்கும். அதை உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கறது உங்களோட. இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே நான் இன்டர்நெட்ல இது பண்ணி தான் பண்ணேன் நானு. ஸோ அது வந்து எஸ்வி பேட்டர்ன்ல பண்ணிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும் சோ அந்த நேரத்துல நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் லேண்ட் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? இது வந்து அச்சீவ் பண்ணிரலாம் அப்படின்னு இருந்ததா இல்ல ரொம்ப ஹார்டா டிஃபிகல்ட் பண்ணி கொண்டு போனீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் ஹார்டா ஃபீல் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அது ஒன்ஸ் நீங்க அந்த அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் நீங்க கொடுத்துருந்தீங்க இல்லையா, அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே தானே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியும். ஏன்னா அந்த அந்த இனிஷியல் ஒர்க் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ளோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தது. பட் அதுக்கப்புறம் அது ஒரு 1 வீக்ல நீங்க வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிளா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்துடும். கரெக்ட். என்ன பண்ணேன் எனக்கு இப்பதான் ப்ராசஸ் நானா எழுதணும் அப்படின்னா இப்பதான் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னாரு. ஸோ இவருக்கு இது நாள் வரைக்கும் இந்த ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கட்டும் HTML CSS இருக்கட்டும் எவ்ரிதிங் வி ஆர் யூசிங் ஃபார் டெம்ப்ளேட் வைஸ் ஐ மீன் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணதான் யூஸ் பண்றோமா இல்ல வி ஆர் ஓனா நாம எழுதுறோமா அப்படின்னு இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து என்னன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைனமிக் அப்ளிகேஷனுக்கு வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். டைனமிக் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பியூர் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் அண்ட் ஜாங்கோ வச்சு, அதாவது நீங்க சொல்றீங்களா கேக்குறீங்களா கோடிங் வச்சு. ஓகேவா? ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அப்படி வந்து என்னன்னா இதாயிரும்.
ஏன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் இல்ல ஏதோ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லுக் ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 60% வந்து கிளம்சி கிளைண்ட் சைட் டெக்னாலஜிஸ் தான் கரெக்டா. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டைனமிக் அப்ளிகேஷன் நாங்க எழுதுவோம், ஸோ அதுவும் பேக்எண்ட்லயே நம்ம கொஞ்சம் நல்ல ரெடி ஆகிடுவோம். ஸோ அதான் என்ன நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 days வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் எழுத போறோம், ட்ராக்கிங் அப்ளிகேஷன். ஸோ அதுல எழுதும் போது கண்டிப்பா இவங்க வந்து டெஃபினட்டா கோடிங்ல வந்து இதாயிருவாங்க. Okay, that's thanks. Thanks, Parthiban. Thanks for this.